ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா, ஜிம்மில் நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுவோம், ஆனால் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும்னா நம்ம என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணுன்றத பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். உடற்பயிற்சின்றது எல்லாரோட வாழ்க்கையிலும் யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பலரும் நவீன வாழ்க்கை முறையில் மூழ்கிட்டதால் உடற்பயிற்சிகளை மேற்கொள்றதே கிடையாது, அதுக்கான நேரமும் இல்லைன்னு சொல்லி காரணம் காட்டிட்டு தான் வராங்க. இருந்தாலும் சிலர் ஆங்காங்கே உடற்பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் ஒரு சிலர் சற்று அதிகமாக உடற்பயிற்சி செய்வங்களாகவும் இருக்கலாம், சிலர் உடற்பயிற்சி செய்யாமல் சும்மா நேரத்தை செலவிடுறவங்களாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிற தகவல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடற்பயிற்சியை ஒரு நாளைக்கு 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் தான் செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டாயம்லாம் கிடையாது. கண்டிப்பாக இது வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நேரம்னே சொல்லலாம். அதே போல் வாரத்தில் 3-5 நாட்கள் மட்டும்தான் உடற்பயிற்சி செய்யணும், அதுக்கு மேலே செய்கிறது வீண்னு உடற்பயிற்சியாளர்கள் மருத்துவர்கள் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா அதையும் தாண்டி நிறைய பேர் நிறைய நேரம் செய்கிறது மூலிமா அவங்களோட உடல் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளுக்கும் ஆளாகிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மையாக போய்ன்றது நிறைய பேருக்கு தெரியலாம் தெரியாமலும் இருக்கலாம். சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு டாக்டர்களும் உடற்பயிற்சியாளர்களும் சொல்லிட்டு வராங்க. அடுத்ததாக உடற்பயிற்சியை மேற்கொள்ளும் போது பாடல் பாடிக்கிட்டே உடற்பயிற்சியை செய்யணும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யும்போது நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாங்கை பாடிக்கிட்டே செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களால் பாடல் பாட முடியாத அளவுக்கு தீவிரமாக உடற்பயிற்சி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய உடற்பயிற்சியை உடனே நிறுத்தணும். ஏன்னா உங்களால் வந்து ஒரு சில பாடல்களை பாட முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணுறீங்கன்றதை புரிஞ்சிக்க முடியும். அதேமாரி தீவிரமான உடற்பயிற்சியை மேற்கொண்டிங்கன்னா சில சமயங்களில் வந்து உங்களோட இதயம் நிற்கிற அளவுக்கு கூட ஆபத்துகள் இருக்குதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா கட்டாயமாக என்ன ஒர்க் அவுட் எப்படின்னு தெரியாமல் மாணவரையாக போட ஆரம்பிச்சுடுவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் போகிறீங்கன்னா சடனாக உங்களோட ஹார்ட் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது எல்லாராலையும் ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல. சில பேர் பயங்கரமாக ஒர்க் அவுட் போடுவாங்க, பட் ஏதாவது ஒரு சில உடல் நல பிரச்சனைகள் இருந்தால் மட்டுமே இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். பட் இருந்தாலுமே வந்து நிறைய பேரோட கருத்து பயங்கரமாக ஒர்க் அவுட் போடாதீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் போடுங்கன்னு சொல்கிறாங்க. உடற்பயிற்சியை புதுசாக செய்ய விரும்புகிறவங்க எடுத்த உடனே பெரிய அளவில் செய்யக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பயிற்சியை அதிகரிக்கணும். கண்டிப்பாக இதை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து இதுக்கான வீடியோஸ் வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு பாடி பில்டிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம வந்து ஆரம்ப கட்டமாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரே நேரத்தில் அதிக அளவு வெயிட்டை போட்டோன்னா நம்ம அடுத்த நாள் ஜிம்முக்கு போகிற நிலமே இருக்காது. அவரை வந்து ஜலதோஷம் காய்ச்சல் இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா 10 நாளுக்கு மேலே நீங்கள் வந்து உடற்பயிற்சி மேற்கொள்ளாமல் இருக்கிறது தான் சிறந்தது. இது எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு போது நம்ம போய் ஒர்க் அவுட் செய்யறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒர்க் அவுட் போடுறதுன்றது கண்டிப்பாக நம்மளோட உடலை ரொம்பவே பிரச்சனைக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னு அர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் வந்து உடம்பு சரியில்லைன்னா 1-2 நாள் கேப் வர்றதால ஒன்றும் முழுகிட போகிறதில்ல. உடல் நல்லா இருக்கும்போது மட்டும் நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் போடுங்க, கண்டிப்பாக உங்களோட உடலும் நல்ல வலிமையடையும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமலும் இருந்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.